முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தமிழின தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு, சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு, குடியரசு இதழின் நூற்றாண்டு என்ற இந்த வரிசையில் நம் பெருமையின் நூற்றாண்டு என்று சொல்லத்தக்க வகையில் சிந்து சமவெளி அறிவிப்பின் நூற்றாண்டாகவும் இது அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. ஆரியர் நாகரீகமே இந்தியர் நாகரீகம் என்றும், வேதகால நாகரீகமே சிறந்தது என்றும் கப்சா வரலாறுகளை விட்டு கொண்டிருந்ததற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆராய்ச்சிதான் சிந்து சமவெளி பண்பாட்டின் கண்டுபிடிப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஜான் மார்ஷல் திராவிட பண்புகளை ஆய்ந்தறிந்து கூறியபோதுதான் மேனாட்டாரின் கண்களில் இருந்த கரையும் கருத்தில் இருந்த மாசும் நீங்கியது, ஆரியம் திராவிட நாகரிகத்தை எவ்வளவு பாழ்படுத்தியது என்ற ஆராய்ச்சி அதன் பிறகுதான் வரத் தொடங்கியது என்று ஆரியமாயை நூலில் எழுதினார் பேரறிஞர் அண்ணா என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. சிந்து சமவெளி பண்பாட்டின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய நாள் 1924 செப்டம்பர் 20. இதுதான் தமிழர் பண்பாட்டு பெருமையை உலகம் அறிந்த நாளாகும். இதனை உலகுக்கு சொன்னவர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறையின் அன்றைய இயக்குனர் அவர். ஹரப்பா மொகஞ்சதாரோ குறித்த ஆய்வு முடிவுகளை அவர்தான் வெளியிட்டார். சிந்து பஞ்சாப் பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் முதிர்ந்த பண்பாட்டுடனும் உயர்தரமான நகர நாகரீகங்களுடனும் வாழ்ந்திருக்கிறார்கள். உயர்தரமான கலையும் கலைத்திறனும் வளமான எழுத்தறிவும் கல்வி அறிவும் அவர்களுக்கு இருந்துள்ளது என்பதை அவர்தான் அறிவித்தார். இது கிமு 3500-1700 ஆகிய ஆண்டுகளாக இருக்கும் என்றும் சொன்னார் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. அப்போதே திராவிட இயக்க மூதறிஞர்களில் ஒருவரான சாத்தான்குளம் ராகவன் அவர்கள் ஆதிச்சநல்லூரும் பொருணை வெளிநாகரீகமும் என்ற புத்தகத்தை எழுதினார். சிந்து வெளிநாகரீகம் பற்றி தாம் அப்போது தந்தை பெரியாரிடம் பேசியதாகவும் சாத்தான்குளம் ராகவன் எழுதியிருக்கிறார். கா அப்பாதுரையார் தொடர்ச்சியாக இது குறித்து எழுதினார். மா ராசமாணிக்கனார், தேவனைய பாவாணர் ஆகியோர் தமிழர் தம் தோற்றம் குறித்து எழுதினார்கள் என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. ஹரப்பா நாகரிகம் முதலில் கண்டறியப்பட்டது. மக்கள் பொதுவெளியில் கூடும் பெரிய அரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. அழகிய பின்னலாடைகள் இருந்தது. செங்கல் கட்டடங்கள் இருந்தன. அணிகலன்கள் கொண்ட நடனமாது சிலை கிடைத்தது. அடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட மொஹஞ்சதாரோவில் முன்னோர்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் இருந்தன. தாய் தெய்வங்கள் இருந்தன. மக்கள் வாழ்ந்த குடியிருப்புகள் இருந்தன. கருப்பு சிவப்பு நிற பாண்டங்கள் அதிகம் கிடைத்தன. இவை அனைத்தும் அன்றைய அழகிய நாகரீகத்தை சொன்னது என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. கீழடியில் நாம் கண்டறிந்தவை சங்க இலக்கிய காட்சிகளாக இருக்கின்றன. அதேபோல் சிந்து சமவெளியில் கண்டவையும் சங்க இலக்கியத்தின் சாட்சியங்களாக இருப்பதுதான் நம்முடைய பெருமையாகும். அங்கு கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களை படிக்க முடியவில்லை, ஆனால் தமிழ் எழுத்துக்களோடு ஒன்றிணைந்து இருக்கின்றன. அங்கு கண்டறியப்பட்ட முத்திரைகள் தமிழ் ஓவியங்களைப் போலவே இருக்கின்றன. சிந்து சமவெளியில் பேசப்பட்ட மொழி இன்றைய திராவிட மொழிகளுக்கு முன்னோடியாக கருதத்தக்கது. சிந்து சமவெளி வீழ்ச்சிக்கு பின்னர்தான் ஆரிய குடியேற்றம் நடைபெற்றது என்று ஃபின்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஆய்வாளர் அஸ்கோ பார்போலா சொல்லியிருக்கிறார். இது குறித்து 40 ஆண்டுகள் ஆய்வு செய்தவர் அவர். சங்க இலக்கியம் சொல்லும் பண்பாடும் சிந்து சமவெளி காட்டும் முத்திரைகளும் ஒன்றுபோல் இருக்கின்றன என்று ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. இந்த ஹரப்பா பண்பாட்டு மக்கள் ஏற்கனவே இங்கிருந்த தொல் தென்னிந்திய மூதாதையருடன் கலந்து தென்னிந்திய மரபணு மக்கள் தொகை உருவானதாக மானுடவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சிந்து சமவெளி பண்பாடு என்பது குஜராத், பஞ்சாப், ஹரியானா ஆகிய இந்திய மாநிலங்களில் மட்டுமல்லாது முந்தைய இந்தியாவுக்குள் இருந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரை ஒற்றுமையாக உள்ளது. சிந்து முதல் வைகை வரை நூலாசிரியரான ஆர் பாலகிருஷ்ணன் இடப்பெயராய்வு முறைப்படி ஆராய்ந்துள்ளார். நாம் பயன்படுத்தும் முக்கியமான தமிழ் சொற்களில் பெரும்பாலானவை சிந்துவெளி பகுதியாக முன்பு இருந்த பகுதிகளில் இப்போதும் பயன்படுத்தப்படும் சொற்களாக இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார் ஆர் பாலகிருஷ்ணன் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. கொற்கை, வஞ்சி, தொண்டி, ஊர், பட்டி, பள்ளி, பாரி, பேகன், கரிகாலன், சோழன், சேரல், உதியன், மாறன், சாத்தனார், கபிலர், நக்கீர, கோட்டை, வேல் ஆகிய சொற்கள் மருவிய சொற்களாக இன்னமும் பாகிஸ்தான், ஆப்கன் ஆகிய நாடுகளிலும் இந்தியாவில் குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் பயன்பாட்டில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். கண்ணகி தெய்வமாக தமிழ் மரபில் இருப்பதைப் போல
குஜராத்தில் கண்கை கோவிலும் கண்கேஸ்வரி கோவிலும் உள்ளதாக சொல்கிறார். மொஹஞ்சதாரோ பெண்கள் சிலம்பு அணிந்துள்ளார்கள் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. சிந்துவெளியில் காளைகள்தான் இருந்தன. இது திராவிட சின்னமாகும். ஆரிய சின்னம் என்பது குதிரைகள், குதிரையையும் சக்கரம் பொருந்திய தேரையும் ஆரிய சின்னமாக சொல்வார்கள். இவை சிந்துவெளியில் இல்லை. வேத இலக்கியங்களில் பெருநகரங்களும் இல்லை. தாய் தெய்வ வழிபாடும் இல்லை. இவை இரண்டும் சிந்துவெளியிலும் இருக்கிறது, கீழடியிலும் இருக்கிறது. இவை அனைத்தையும் வைத்து சங்ககால தமிழர்களின் மூதாதையர் இருந்த இடமே சிந்துவெளி என்பதை நிறுவுகிறார் ஆர். பாலகிருஷ்ணன் என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லி வருகிறார். அவரது முன்னெடுப்பால் கீழடி சிவக்கலை ஆய்வுகள் வேகம் பிடித்துள்ளன. இந்த ஆய்வு முடிவுகளும் சிந்து சமவெளியை நமக்கு வெகு அருகில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இத்தகைய பெருமைமிகு காலத்தில் சிந்து பண்பாட்டின் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது பொருத்தமானதே என்று முரசொலி தலையங்கம் வெளியிட்டுள்ளது.